श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास सेकंड सब्जेक्ट तमिल हैंड राइटिंग வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு பார்க்க போறது என்னது? வண்ணத்தமிழ் எழுத்து பயிற்சி. இன்னைக்கு பார்க்க போறது என்னது? வண்ணத்தமிழ் எழுத்து பயிற்சி. சரியா? உங்களோட எழுத்து பயிற்சி புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? சரி, இப்போ அதோட பக்கத்துல என்ன செஞ்சிருங்க, கிரையான்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இது நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம், கலர் கொடுக்க போறோம். சரியா? பக்கம் ஆறாவது பக்கத்தை என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. சரியா? ஆறாவது பக்கத்துல பாருங்க, எல்லாரும் கவனமா பாருங்க. கட்டத்தில் உள்ள எழுத்துக்களை வள்ளினம் ப்ராக்கெட்டுக்குள்ள என்னதுமா கொடுத்துருக்காங்க, ஒரு அடைப்பு குறிக்கோள் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதுல என்ன கொடுத்துருக்காங்க, சிகப்பு. சரியா? அடுத்து மெல்லினம் ஊதா, இடையினம் பச்சை என பிரித்து அடைப்பு குறிக்கோள் உள்ளவாறு வண்ணம் இடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் வள்ளினம் எது, மெல்லினம் எது, இடையினம் எதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி தானே? சரி, இங்கே என்ன முதல்ல கொடுத்துருக்காங்க, என்ன எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க, உயிர்மை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. உயிர்மை எழுத்துக்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, காஞ்சாச்சா படிச்சிருக்கோம்ல, அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? இங்கே வள்ளினமாக இருந்தால் என்ன கலர் கொடுக்கணும், சிவப்பு கலர் கொடுக்கணும். மெல்லினமாக இருந்தால் என்ன கலர் கொடுக்கணும், ஊதா கொடுக்கணும். அடுத்து என்னது, இடையினமாக இருந்தால் பச்சை கலர் கொடுக்கணும். இந்த உயிர்மை எழுத்துக்களை என்ன செஞ்சுருக்காங்க, மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னது கொடுத்துருக்காங்க, வள்ளினம், அதுக்கடுத்து மெல்லினம், இடையினம். இந்த மூணு பிரிவாக என்ன செஞ்சுருக்காங்க, பிரித்து வச்சுருக்காங்க. இந்த இதில் எதெல்லாம் வள்ளினம், எதெல்லாம் மெல்லினம், எதெல்லாம் இடையினம்னு நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? கவனமாக பாருங்க. முதல்ல என்ன பார்க்க போகிறோம், வள்ளின எழுத்துக்கள் என்னதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வள்ளின எழுத்துக்களை பாரு, இந்த வள்ளின எழுத்துக்களை உச்சரிக்கும் போது எப்படி இருக்கும், வன்மையாக இருக்குமாம்மா. எப்படி இருக்கும், வன்மையாக இருக்குமாம்மா. எப்படி, க ச ட த ப ர அப்படின்னு என்ன செய்யும், வன்மையா உச்சரிக்க மாதிரி என்ன செய்யும், இருக்கும். சரியா? இத கசட தபற வள்ளினமாம், கசட தபற வள்ளினமாம்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, என்ன பார்த்தோம், மெல்லினம். அடுத்து பார்க்க போறது என்னது, மெல்லினம். இந்த மெல்லினை எப்படி அப்படின்னா, இந்த வள்ளின எழுத்துக்கள் பார்த்தோம்ல, கசட தபர அந்த எழுத்தை விட இது வந்து எப்படி மென்மையாக உச்சரிக்கிற மாதிரி இருக்குமா, அந்த எழுத்தை விட மென்மையாக உச்சரிக்கிற மாதிரி இருக்குமா. ஞ ஞ ஞ ஞ ந ம ந ஞ ஞ ந ந ம ந அப்படின்ட்டு இதை என்னது, மெல்லின எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து என்னது, இடையினம். இடையின எழுத்துக்கள்னா என்னதெல்லாம் வருதுன்னு பாரு, யா ர ள வா ள ளா, யா ர ள வா ள ள, இடையினமாம். சரியா? இதை வந்து என்னது, இடையில வர்றதுனால என்னது, யா ர ள வா ள ள அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா மாணவர்களே? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு என்னென்ன எழுத்துக்கள் வள்ளினம், என்ன இது இடையினம், மெல்லினம், இது என்னென்ன எழுத்துக்கள் வருதுங்கிறத பார்த்தாச்சு. அப்படி தானே? இதை இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக பாருங்க. பார்க்குறீங்களா எல்லாரும், கவனமாக பாருங்க. வள்ளினம் அப்படின்னாலே இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. அப்படி தானே? இப்போ யானை அப்படின்னாலே என்னதுமா, கடுமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளினமானது, வலிமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இங்கே எடுத்துக்காட்டாக என்ன செஞ்சுருக்காங்க, யானையோட படத்தை கொடுத்துருக்காங்க, வள்ளினம். இப்போ பாரு, மெல்லினம், அதோட உடல் பகுதி மெல்லினா என்ன கொடுத்துருக்காங்க, முயல் கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? இந்த முயல் எப்படி இருக்கும், முயல் எப்படி இருக்கும், மென்மையாக இருக்கக்கூடியது. சரியா? அதான் இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க,
கொடுத்துருக்காங்க சரியா. அடுத்து பாரு இடையினம், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இடையினம். இது ரெண்டுக்கும் நடுவில் வரக்கூடியது என்னது, இடையில வரக்கூடியது என்னது இடையினம். இர் இல் யு இல் இல் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ புரியுதா? வள்ளினாம் மெல்லினாம் இடையினம். இப்போ ஆறாவது பக்க பயிற்சிக்கு போகலாமா? எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கீங்களா? சரி, இப்போ வள்ளின எழுத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சு போச்சுலா? நீங்களே கலர் கொடுக்கலாமா? எதெல்லாம் வள்ளின எழுத்துக்கள்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? கசட்ட தபர அப்படின்னு படித்தேன்ல வள்ளின எழுத்துக்கள், அதை தான் இப்போ என்ன செய்ய போகிறோம். சிகப்பு கலர் இருக்குல்ல, இந்த சிகப்பு கலரை எல்லாரும் என்ன செஞ்சுக்கோங்க, ரெடியாக எடுத்து வச்சுருக்கோங்க. இதைத்தான் என்ன செய்ய போகிறோம், இப்போ வண்ணம் வண்ணம் அடிக்க போகிறோம் சரியா. இதே மாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, கவனமாக அதில் அடிங்க. கரெக்டாக யாரெல்லாம் அடிக்கிறீங்கன்னு பார்க்க போகிறேன். இப்போ என்ன செய்யாச்சு, நம்ம வள்ளின எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தாச்சு அப்படி தானே? க ச ட த ப ர கசட தபர அப்படின்னு பார்த்தாச்சு அப்படி தானே? அதுக்கு என்ன கலர் கொடுத்துருக்கோம், சிவப்பு கலர் கொடுத்துருக்கோம் அப்படி தானே? நீங்களும் அதே மாதிரி என்ன செய்யணும், உங்களோட பயிற்சி புக்கில் என்ன செய்யணும், சிவப்பு கலர் கொடுக்கணும் சரியா. கசட தபர அப்படின்னு என்ன செய்யணும், வள்ளின எழுத்துக்களுக்கு சிவப்பு கலர் கொடுக்கணும் சரி. அடுத்து மெல்லின எழுத்துக்களுக்கு என்ன கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஊதா கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த கலரை நம்ம அடிப்போமா? எதெல்லாம் மெல்லினன்னு பார்க்கலாமா? இப்போ மெல்லின எழுத்துக்களுக்கு என்ன செஞ்சாச்சு, கலர் கொடுத்தாச்சா? எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? ஊதா கலர் கொடுத்தாச்சா? ஞ ஞ ந ந ம ந ஞ ஞ ந ந ம ந அப்படிங்கிறது என்னது, மெல்லினமாம் சரியா. இதுக்கு என்ன கலர் கொடுக்கணும், ஊதா கலர் கொடுக்கணும் சரியா. நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும், இதை பார்த்து இந்த கலரை கொடுக்கணும். அதே மாதிரி இந்த எழுத்து உள்ளே கொடுத்துருக்காங்கள்ல, காஞ்சா அப்படின்னு உள்ளே கொடுத்துருக்காங்களா, உள்ளே சேர்த்து என்ன செய்யக்கூடாது, அந்த எழுத்தையும் சேர்த்து தெரியாத அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, கலரு கொடுக்கக்கூடாது சரியா. அந்த எழுத்து கரெக்டாக நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். அதை சுற்றி தான் என்ன செய்யணும், அந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம கலர் கொடுக்கணும் சரியா. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இடையினம். அடுத்து என்ன பார்க்கோம், இடையின எழுத்துக்களை பார்க்க போகிறோம். என்ன கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க, பச்சை கலர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பச்சை கலர் கொடுக்கலாமா? பார்த்தோம் இடையின எழுத்துக்கள் தானே பார்த்தோம். இடையின எழுத்துக்கள் என்னது, ய ர ள வ ள ள யரள வளள அப்படின்னு பார்த்தோம்ல, இதுக்கு என்ன கலர் கொடுத்துருக்கோம், பச்சை கலர் கொடுத்தாச்சு அப்படி தானே? நீங்களும் என்ன செய்யணும், இந்த பச்சை கலர் என்ன செய்யணும், கொடுத்துருக்கணும் சரியா. கரெக்டாக அழகாக என்ன செஞ்சுருக்கணும், கொடுத்துருக்கணும் அப்படிதானே? உயிர்மை எழுத்துக்கள் எத்தனை இருக்குது, 18 இருக்குது. ஃபஸ்ட்டு வள்ளின எழுத்துக்களுக்கு எத்தனை, 6. என்னதெல்லாம், க ச ட த ப ர அப்படின்னு சொல்லியாச்சு, 6 பிரிச்சிட்டாங்க. அடுத்து என்னது இருக்குது, மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்களில் ஞ ஞ ந அதுக்கடுத்து என்னது, ந ம ந அப்படின்னு கொடுத்தாச்சு சரியா, 6 பிரித்தாச்சு. அப்போ அதுக்கடுத்து என்னது இருக்குது, இடையினம். மீதி இருக்குது என்னது, 6 எழுத்து. என்னது, ய ர ள வ ள ள அப்படின்னு, எரள வளள அப்படிங்கிறது என்னது, இடையினம் சரியா. இப்போ நான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா, வள்ளினம்னா என்ன எழுத்து வரும், மெல்லினம்னா என்ன வரும், இடையினம்னா என்ன வரும். இதெல்லாம் என்ன செய்யுங்க, உங்களுடைய ரஃப் நோட்டில் என்ன செஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுருக்கணும் சரி. அப்போ தான் ஈஸியாக என்ன செய்ய முடியும், உங்களால் கலர் பண்ண முடியும் அப்படி தானே? சரி மாணவர்களே, நன்றி மாணவர்களே. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.